ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வந்து இருப்பாங்களா இல்லை வந்து கூட்டணியிலேருந்து கலண்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழல் தான் வந்து இருந்து வந்துட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, திமுக பொறுத்த வரைக்கும் வந்து 200 தொகுதியில் வந்து களமிறங்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து முழுமூச்சாக வந்து செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு கூட வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 60 தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 35 தொகுதியாச்சும் வந்து கேட்டு வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் காங்கிரஸ் வந்து இருக்காங்க. ஆனால் திமுகவை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 25 தொகுதிக்கு மேல வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மேலிட பொறுப்பாளராக வந்து தினேஷ் குண்டுராவ் அப்படிங்கிறவர் வந்து இப்போ சமீபத்தில் தான் வந்து நியமித்தாங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. அதன் பிறகு வந்து சென்னைக்கும் வந்து இவர் வந்து வந்திருக்காரு. சென்னையில் வந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசும் பொழுது தினேஷ் குண்டுராவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த வருஷம் நடக்கப்போற தமிழக சட்டசபை தேர்தலில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவர் வந்து சொல்லிட்டாரு. இது வந்து திமுக வந்து ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட வந்து ஆட்சியில் வந்து பங்கு கேட்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலேருந்து கடுமையான விமர்சனம் வந்து உருவாயிருக்கு. கூட்டணியில் வந்து இருப்போமா இல்லையா அப்படின்னே வந்து தெரியாத ஒரு சூழல் தான் வந்து இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவர் வந்து இப்படி பேசின விஷயம் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்களையுமே வந்து அப்செட் ஆகியிருக்கு. அதன் பிறகு நிலைமையை பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் வந்து விலக்கி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு திரும்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு அறிக்கையை வந்து இவர் வந்து விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் வந்து கூட்டணி பற்றிலாம் எதுவுமே பேசாமல் முக ஸ்டாலினை வந்து முதல்வராக்குவோம், முக ஸ்டாலின் தலைமையில் தான் திமுக ஆட்சி அமைய நம்ம வந்து பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து இவர் வந்து அறிக்கையை வந்து விட்டுருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இவர் வந்து அறிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த சந்திப்பில் அநேகமாக வந்து கூட்டணி பற்றியும் வந்து ஆலோசனை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இந்த சந்திப்புக்கு பிறகு வந்து செய்தியாளர்களை வந்து சந்திச்ச தினேஷ் குண்டுராவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ரொம்ப வலுவாக இருக்கு, மத்திய அரசினுடைய திட்டங்களை வந்து அதிமுக அரசு எதிர்க்க வந்து தயங்குறாங்க, ஆனால் வந்து திமுக வந்து ரொம்ப கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. திமுக தலைவரான ஸ்டாலினை சந்திச்ச மாதிரியே மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களையும் நான் வந்து சந்திக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் வந்து வந்த முதல் நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து மேலும் அதிகமாக்கும் விதத்திலே ஒரு கொடுத்த அறிக்கை பார்த்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் மேலும் வந்து சிக்கலை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.